உத்தரவிடலாம், கிரிமினல், மிஸ்மினல், தர்மத்தின் விருப்பம் உள்ள திருதராசா. ஐயோ ராஜாக்கே, அநேக குஷ்டர்கள் ஆகிய திருடர்கள் வந்து என் சொத்தை கொள்ளையடித்து விட்டு போயிட்டார்கள். இது என்ன அநியாயம்? கேள்வி இல்லையா? உங்களுக்கு அருள் ஒரு கடமையும் கொடுத்து என் சொத்தை திருடர்களுக்கும் கொடுக்கிறனா? ஓய் பிராமணரே, நாம் சீக்கிரம் ஓடி அந்த கல்வரை சம்பாரம் செய்து உமது சொத்தை திருப்பி கொடுப்பேன். ஓ தர்ம பிரபுகளே, என் சொத்தை கை கொண்ட திருடர்கள் அதோ ஓடுகிறார்கள். சீக்கிரத்தில் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போய் அவர்களை பிடியுங்கள். அந்த பாவிகளையும் தண்டனை செய்யுங்கள். அதோ அதோ காண்டா வளத்தில் ஓடி மறைந்து கொள்ளப் போகிறார்கள். சீக்கிரம் சீக்கிரம். இது என்ன தர்ம சங்கடம்? இந்த பிராமணன் சொத்தை பறிகொடுத்து விட்டு இங்கு வந்து முறையிடுகிறான். சொத்தை மீட்டுக் கொடுக்காமல் போனால் தர்மத்துக்கு கேடு வருது. அதற்காக ஆயுதம் எடுக்க அண்ணனும் பாஞ்சாலியும் அந்தரங்கமாய் இருக்கும் அறைக்கு போவது நிபந்தனைக்கு விரோதமாகியா ஸ்தலவாசம் பண்ண வேண்டி வருது. ஆனாலும் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதே முக்கியம். ஸ்தலவாசம் நேரிட்டாலும் நேரிட்டோம். அவர்கள் கருத்து நிறைவேற
முனிவர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதில் கிடைத்த பிண்டத்தை அவர்களுக்கு கொடுத்து மீண்டும் தவம் செய்ய சென்றிருக்கார். அவர்களோ அநேக நாள் கற்பவதியாக இருந்தார்கள். பின் வினத இரண்டு முட்டைகளையும் கத்துரு 105 முட்டைகளையும் பெற்றார்கள். இது கத்துரங்கிற முட்டைகள் 500 வருஷங்கள் கழித்து வெடித்தன. அதில் இருந்து ஆதிசேசன் வாசுகி முதலிய 104 புத்திரரோ ஜரத்காரை என்னும் ஒரு புத்திரியும் உதித்தார்கள். அதை கண்டு பொறாமல் தான் பெற்ற முட்டைகளை பார்த்தால் விதை அவை வைத்தவை வைத்தபடி இருந்தான். உடனே அவள் ஒரு முட்டையை உடைத்தாள். அவ்வுட்டையில் எல்லா அவயவங்களும் கூடி கால் மாற்றம் கூடாமல் ஒருவர் தோற்றினார். அவன் தாயை பார்த்து, தாயே அவசரப்பட்டு முட்டையை உடைத்து விட்டாயே. நான் பராக்கிரமசாலியாக இருந்தும் முடமானே. ஆகையால் உன் தங்கையான கத்திரவுக்கு நீ தாயாக கடவுது என்று சாபம் கொடுத்தான். அவன் மீண்டும் தாயிடம் சொன்னாள், அம்மா என்னை விண்ணப்படுத்தியதால் கோபம் கொண்டு சாமிட்டேன். இந்த முட்டையில் எனக்கு இளையவன் இருக்கிறான். அவன் மிகுந்த பராக்கிரமசாலியாக இருப்பான். அவனால் உன் சாபம் நீங்கும். வினதை தன் மகனுக்கு அருணன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான். Petri de la
அக்கினைகள் அத்தனையும் Yeah.
இருக்கிறதா? வாசுகிதா தாம்பா மாதிரி மலையை கடைஞ்சா? இது சுத்த மோசமா இருக்கிறது என்று நியாயமா நியாயமா எல்லாரும் கஷ்டப்பட்ட சொத்து யாவருக்கும் உபயோகப்பட வேண்டியதாக என்று இனி நாமும் தேவர்களைப் போல் வேடம் கொண்டு தேவ பங்கியில் போய் சேர்ந்தால்தான் அமுதம் கிடைக்கும். இல்லாவிட்டால் கிடைக்கவே கிடைக்காது. தேவ ரூபம் கொண்டு தேவ பங்கி வந்து அமர்ந்தார்கள். ஜெகன்மோகினி அவர்களுக்கும் அவர்களே பங்கிட்டார். பக்கத்தில் இருந்த சந்திரன் சூரியன் இதை கண்டு கொண்டார்கள். அவர்கள் ஜெகன்மோகினியிடம் அழகாட்ட ஜெகன்மோகினி தன் கையில் இருந்த அகப்பையா அவர்களின் மண்டை சிலக்க அடித்துவிட்டு அடுத்தவருக்கு பரிமாற போய்விட்டார். அவர்களுடைய சகோதரனான ரட்சகன் இன்னும் அந்த கோபத்தோடும் வெறுப்போடும் நிந்தையிடம் இங்கு இருக்கிறார். அழகான வனத்தை கண்டு கண்ணன் என்ன சொல்றான் பாப்போம்.